இது எப்படி இதுக்குள்ள கொண்டு வரப்பட்டது? இப்படி இல்ம் இல்லாத மார்க்க அறிவு இல்லாத ஒரு சமூகமாக இந்த சமூகம் எப்படி மாற்றப்பட்டது? சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் யூத சதிகள், யூதர்களுடைய சதிகள். அவங்க என்ன செய்யறாங்க? உலகமயமாக்கல் அறிமுகப்படுத்துறாங்க. குளோபலைசேஷன், குளோபல் வில்லேஜ் என்ற பெயர்களை கொண்டு வராங்க. உலகமயமாக்கல் அப்படிங்கிறாங்க. இந்த உலகமயமாக்கல் மூலமாக என்ன நடக்குது அப்படி என்றால், முழு உலகத்துக்கும் ஒரு பொது தியரி கொண்டு வர திட்டம் திட்டப்படுது. முழு உலகத்துக்கும் ஒரு பொது தியரி கொண்டு வரும். அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறது அந்த தஜ்ஜாலுடைய ஆட்சியை. தஜ்ஜால் வந்து உலகத்தை எல்லாம் ஆழ்வான். தஜ்ஜால் வரும்போது உலகம் எல்லாம் ஒரு நாடாகணும். அப்ப குளோபல் வில்லேஜ் ஆக்கணும். அந்த குளோபல் வில்லேஜ் ஆக்கிறதுக்காக வேண்டி அவன் ஊடகங்களை பயன்படுத்துறான். இந்த ஊடகங்களினுடைய வளர்ச்சியை அவனே உருவாக்குகிறான். இன்றைக்கு ஊடக வளர்ச்சி நம்ம விரல் நுனிக்குள்ள வந்தாச்சு. நம்ம வீட்டுக்குள்ள இருந்தே நம்ம பேசின ஒரு செய்தி இந்த உலகத்துக்கே அனுப்பிக்கிட்டு இருக்கலாம். அப்போ ஊடக வளர்ச்சியை கொண்டு வரான். ஊடக வளர்ச்சி மூலமாக முழு உலகத்தையும் அவனுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர திட்டம் திட்டப்படுகிறது. அந்த திட்டத்துக்குள்ள இன்னொரு விஷயம்தான், முஸ்லீம்கள் பேரலுக்க முஸ்லீம்களாக இருங்க, மார்க்கம் தெரிஞ்ச முஸ்லீம்களாக இருக்க கூடாது என்கிற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்காங்க. அபுதாவுதுல வரக்கூடிய ஹதீத், சௌபான் ரலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூஷக்குல் உமமு அன் தடா கமா தடா அல் அக்லது இலா கஸ்அதிஹா. சாப்பாட்டு தட்டை வச்சுட்டு காலி செஞ்சிடுவோம் வாங்க, இதை முடிச்சிடுவோம் வாங்கன்னு மற்றவர்களை கூப்பிடுவதை போன்ற ஒரு காலம், உங்களுக்கு எதிராக அழைக்கக்கூடிய ஒரு காலம் மிக சீக்கிரம் பெறும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நம்மளுக்கு எதிராக பல சமூகம் ஒன்று சேர்ந்து ஒரு அழைப்பு விடுமாம். அப்ப ஒரு சஹாபி கேட்கிறார், யார சொல்லலாம், நாங்க எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருந்துடுவோமா? அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க ரொம்ப பேர் இருப்பீங்க, ஆனால் குஸாயின் குஸாய் சைல், வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைய போல இருப்பீங்க. அப்ப வெயிட் இல்ல, வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைய போல. இன்னைக்கு 150 கோடிக்கு மேல முஸ்லீம்கள் தான் நாங்க, ஆனால் மார்க்க அறிவற்ற முஸ்லீம்களாக போச்சு. எல்லாருக்கும் மார்க்கம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, சட்ட திட்டங்கள் தெரியாது, ஷரியத்துல அல்லாஹ்வுடைய அச்சம் இல்ல, மார்க்கத்துல உறுதித்தன்மை தெரியல. அப்படி தெரியாதனால தான் இன்றைக்கு அனாச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப யூதர்களுடைய திட்டம் என்ன? முஸ்லிம்களிடத்துல மார்க்க அறிவு இல்லாட்டித்தான் நம்ம திட்டங்கள் அவங்க வீட்டுக்குள்ள போகும். அவன் சரியா சரியாவை பிடிச்சுக்கிட்டான்னு சொன்னால் போகுமா? நம்ம திட்டம் போகாது. அப்ப என்ன செய்யணும்? மார்க்கத்தை படிக்காதன்னு சொல்லணும். சொன்னா கேப்போமா? இல்ல. அப்ப நீங்க மார்க்கத்தை படிக்காதீங்கன்னு சொல்றல்ல, உங்களுக்கு மார்க்கம் படிக்க நேரம் இல்ல. இதைத்தான் கொண்டனும். இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை சிந்திக்க விடக்கூடாது என்ற திட்டம் இந்த உலக மயமாக்கலினுடைய திட்டம். அமெரிக்காவில் பொட்டையா எழுதி போட்டு வச்சிருக்கலாம், பி எ குட் அமெரிக்கா நொட்டிங் சொல்லி போட்டிக்கலாம், நல்ல அமெரிக்கா வேணுமா யோசிக்காதுன்னு போட்டிக்கலாம். யோசிக்க நேரம் இல்லை நமக்கு, நமக்கு நேரம் இல்லை, யோசிக்க நேரம் இல்லை. காலையில் ஒலிம்பிக் வேலைக்கு போனாரண்டா, அங்கே இருக்கிற ஃபைல் அது இது அப்படி இப்படி இப்படி என்ற எல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டை வந்தால் டிவியில் ரிமோட்டை ஒன் பண்ணி போட்டு தான் உட்காந்து சாப்பிட்றது. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் டிவி அள்ளி கொட்டுக்கிட்டு இருக்கும். சும்மா ஒன்றுமே இல்லாத விஷயங்கள், பாட்டுக்கு பாட்டம்பா, சமையல் சமையலம்பா, சமையல் குறிப்பம்பா, அது இது தேவையில்லாத சும்மா டிஸ்கஷன். இந்த காலத்தில் ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு டிஸ்கஷன் பண்ணுவாங்களாம், டிஸ்கஷன் பண்ணுவாங்க. என்ன டிஸ்கஷன்? ஒரு வீட்டினுடைய ஆதிக்கம் பெண் கையில் இருக்குதா ஆண் கையில் இருக்குதா, இதுதான் இன்றைய எடுத்துக்கொண்ட தலைப்பு. நீங்களும் அழைக்கலாம், அழைத்து உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் என்று அவ்வளோ வேற கரன் தெளிவம்பில்லையும் ஏற்றி விட்டுருவாங்க. சும்மா தேவையில்லாம பொண்டாட்டியோட சண்டை பிடிச்சிட்டுப்பான். ஒருத்தன் கோல் பண்ணி பொண்டாட்டிக்கிட்ட தான் ஆதிக்கம் கூட இருக்கான், அவன் ஆதிக்கம் அதோட முடிஞ்சு. என்னத்துக்கு கோல் பண்ணி என்ன காட்டி கொடுத்தேன்னு கேட்பாள். பொண்டாட்டி கோல் பண்ணி ஆணுடைய ஆதிக்கம் தான் இருக்குன்னு சொன்னால் அவளகாதம் முடிஞ்சு. குடும்பத்துக்கு சண்டையை உண்டாக்கி தேவையில்லாத விஷயம் இப்படி கொண்டு வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வந்து அம்பலப்படுறாங்க. அடுத்தது இந்த கவுன்சிலிங்கா, இந்த டிவியில் கவுன்சிலிங் நடக்குது. டிவியில் என்னண்டா ஒரு நிகழ்ச்சி போட்டு வச்சுக்கலாம், அதுக்கு பேர்கள் நிறைய போட்டு வச்சுக்கிட்டு ஒரு நிகழ்ச்சி, அதாவது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாங்களா அவங்க. உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் மக்களோடு பரிமாறிக்கொள்ளலாம். அப்போ உங்களோட பிரச்சனை, பொண்டாட்டி புருஷன் பிரச்சனை எல்லாம் வரும். இலங்கையிலே நடந்துக்கிட்டு இருக்குது, இந்தியா இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுது. அப்போ என்ன அறிவிப்பாளர் இருப்பாங்க, ரெண்டு அறிவிப்பாங்க, லைவ் டெலிகாஸ்ட் வந்தாச்சு, புருஷனோட சண்டை இப்படி பிரிஞ்சு வந்துட்டு மாமியாரோட பிரச்சனைண்டு அவர் சொன்னோன்னு அவ நீ வந்து என்ன செய்வாங்க, அவங்கள கூப்பிட்டு விசாரணை, நீங்கள் அப்படி பொண்டாட்டி காய்ச்சிங்க
அப்படி காய்ச்சங்க இப்படி காய்ச்சங்கன்னு விசாரிச்சு இனி அதுக்குள்ள டெலிபோன்கள் வரும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தா ஒரு தனவந்தர் கால் பண்ணுவார், நான் ஒரு 10,000 ரூபாய் தாரேன் அப்படின்பார். இது ஒரு நிகழ்ச்சி, இது தியரிக்கே பச்சை பிள்ளையான ஒரு நிகழ்ச்சி. கவுன்சிலிங் தியரிக்கே பச்சை பிள்ளை. கவுன்சிலிங் தியரி ஒரு கிளைண்டினுடைய தேவை நாடியினுடைய ஒரு பிரச்சனைய அந்த கவுன்சிலர் பொண்டாட்டி கூட சொல்லக்கூடாது, அது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. முடிஞ்சு போச்சுக்காது. இன்னைக்கு பப்ளிக்ல போட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி பொண்டாட்டி புருஷன் பிரச்சனையை பேசி ஊருக்கெல்லாம் காட்டி விட்டா எப்படி சேர்த்து வைக்கிறது? அவங்க பெரிய திறமையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தேவையில்லாத நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது, தேவையில்லாத நிகழ்ச்சிகள். இதை பார்த்துக்கிட்டு இருப்பார், யோசிக்க நேரம் இல்லையா? அதை பார்த்து முடியும். மறுவா வாகனத்தை எடுத்தா வாகனத்துக்குள்ள மியூசிக், அதுக்குள்ள ரேடியோவை தொடர்ந்து பாட்டு, 24 மணித்தேளம் பாட்டு. அதை விட்டு ஹோட்டலுக்கு போய் இறங்கினா ஹோட்டல்ல பாட்டு, பஸ்ஸில் இருந்தா பஸ்ஸில் பாட்டு, ஒரு ஆஃபீஸுக்குள்ளே போனால் ஆஃபீஸில் அப்படி போயிட்டு இருக்கும் பாட்டு, எல்லா வகையிலையும் போட்டுட்டு சின்ன ஒரு இசையோடு அப்படி மில்லிஸாக ஒரு பாட்டு போட்டுட்டு இருக்கும், சின்ன ஒரு இங்கிலீஷ் பாட்டு அல்லது ஒரு மியூசிக் போட்டிருக்கும். ஃபோன் எடுத்தால் ஃபோனில் வர்றதும் மியூசிக், எல்லா இடமும் மியூசிக். இந்த மியூசிக் என்ன செய்யும்? மூளையில் 96% அல்லது 94% ஞாபக சக்தியை செயலிழக்க வச்சிடும். மிச்சம் ஒருவர் 4 விதம் அல்லது 6 விதத்தில் தான் அந்த மனுஷன் இயங்கிக்கிட்டு இருக்கான். இப்படி யோசிக்க விடாமல் அவன் காலை கட்டி போட்டான், யோசிக்க நேரம் இல்லை. அப்ப மார்க்கம் தெரியுமா? வீட்டுல குர்ஆன் இருக்கு, ஓதி இருப்போமா? நாம இல்ல, வீட்டுல இருக்கிற ரிமோட்ல கைப்படுற அளவுக்கு அங்க இருக்கிற குர்ஆன்ல கைப்பட்டு இருக்காது. இதுதான் உண்மை. முசல்லா இல்லாத வீடுகள் எத்தனை, தொழுகிறதுக்குரிய வாய்ப்பு வசதி இல்லாதவங்க எத்தனை பேர், பள்ளியில ஜமா தொழுகைக்கு கண்டே இல்லாதாக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. பள்ளியோடு தொடர்பில்லை, குர்ஆனோடு தொடர்பில்லை, மார்க்கத்தோடு தொடர்பில்லை. யோசிக்க முடியாத சமூகமாக நம்முடைய சமூகத்தை மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்குது இந்த ஊடக வளர்ச்சிகள். இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டான். சரி, இப்ப பிள்ளைகளை படிக்க விடணும். அந்த பள்ளிக்கூடத்துல படிக்க விடுற சிஸ்டம் எல்லாம் யாரு? பாடசாலை முஸ்லீம் பாடசாலை தான். இன்னைக்கு பாடசாலை முஸ்லீம் பாடசாலை தான். பிரித்தானியாவினுடைய திட்டங்களும் சட்டங்களும் தான் இன்னைக்கு உலகத்திலேயே இல்லை எல்லா கல்விக்குள்ளேயும் கையாண்டுகிட்டு இருக்குது. பேர் முஸ்லீம் பாடசாலை, அதிபர் முஸ்லீம் அதிபர், டீச்சர்ஸ் முஸ்லீம் டீச்சர்ஸ், மாணவர்கள் முஸ்லீம்கள். அவன் என்ன செய்வான்? முஸ்லீம் பாடசாலை பர்தா போடு, பர்தா எங்க கிள்ளணுமோ அங்க கிள்ளிடுவான். வெளியில பர்தா போடு, பர்தா போடு, தொப்பி போடணும் போடு, சட்டம் போடு. அது நிர்வாகத்தினுடைய சிஸ்டம், நாங்கள் கையடிக்க மாட்டோம்ன்றான். அவ பள்ளிவாசல் நிர்வாகம், நீங்கள் கராத் ஓதி ஆரம்பிங்க, பிரச்சனை இல்லை, சலவாத்தி சொல்லி முடிங்க, நோ ப்ராப்ளம், தொப்பி போடுங்க, பர்தா போடுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் அந்த ஸ்கூல் ஒரு சிறந்த ஒரு ஸ்கூல் ஆகணுமாக இருந்தால், இதில் மாஸ்டர் மாதிரி இருப்பீங்க, மாஸ்டர் மாதிரி பிரின்சிபல் மாதிரி இருப்பீங்க. ஒரு ஸ்கூல் ஒரு பெரிய புள்ளியை பெறணும் என்றால், அது ஒரு இன்டர்நேஷனல் ஒரு நேஷனல் காலேஜாக மாறணும் என்றால், அது தன்னுடைய பதிப்பை பெருசாக்கி கொள்ளணும் என்றால், அந்த ஸ்கூலுக்கு பேண்ட் முக்கியம். இப்ப பர்தா போட்ட பிள்ளை அடிச்சுக்கிட்டு போகும், பேண்ட் அடிச்சுட்டு போகும், முடிஞ்சா அது விளங்க மாட்டேங்குது நமக்கு. தொப்பி போட்ட பிள்ளை மியூசிக் வாய்ச்சிட்டு போவான், அங்கே விட்டுட்டான். அதுக்குள்ள உள்ள பாடத்திய திட்டங்கள் என்ன? அதுக்குள்ள உள்ள பாடத்திட்டங்கள் என்ன நடக்கும்? இஸ்லாமிய மார்க்க அறிவு இல்லாத பாடத்திட்டங்களும் அக்கீதாவும் ஷரியாவும் இல்லாத பாடத்திட்டங்களும் உள்ளுக்குள்ள வரும். அப்ப திட்டம் திட்டி உள்ளுக்குள்ள வருது என்ன? ஆண் பெண் கலப்பு வந்துடும். அதுக்கு ஒரு உளவிய காரணம், அந்த ஆம்பளை பொம்பளையே கலந்து வச்சாத்தானா ரோஷத்தில் படிப்பானுங்களாம். இது ஒரு ஷாட்டு, இஸ்லாம் தெரியாது பாருங்க, இந்த ரோஷம் பாடுறதெல்லாம் இஸ்லாத்தில் தெரியாது. அப்போ ஒரு கலப்பு, அதுக்குள்ளே முஸ்லீம் பாடசாலையாம் ட்ரிப் போகிறேன், வீட்டை காசு வேண்டிக்காங்க, ட்ரிப் போகிறேன், என்ன ட்ரிப்? நாங்கள் டீச்சர்ஸ் மாறுவாரன் பொம்பளை பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸ், நீங்களே போக போடாடி, உங்கள் மாப்பிள்ளை மாறலாமல் சேர் மாறோட நீங்களே போகக்கூடாது, எங்களுக்கு தெரியும் இந்த ட்ரிப்பிலெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. பிள்ளைகள் மட்டும்தான் புதினம் பார்க்குறேன், மற்ற ஆக்கள் ஒரு புதனவும் பார்க்கறதில்ல, புதனம் காட்டுறோம் மற்றவங்க என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அப்போ ட்ரிப் போகிற எப்படி போக முடியும்? டீச்சர் எப்படி போவா? ட்ரிப் போகிறோன்னா பேரண்ட்ஸோட போகட்டும், அந்த பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு கல்விக்கு வாசியான இந்த இடங்களை எல்லாம் காட்டிட்டு வாங்க பிள்ளைகள், அவங்க கூட்டிட்டு போய் காட்டட்டும். எவ்வளோ ட்ரிப் போகிறாங்க பேரண்ட்ஸ் கூட்டிக்கொண்டே காட்டுட்டு. அப்போ பெற்றோர் இல்லாமல் குமர் பிள்ளைகளையும் தனியேற்றி, இந்த பொடியமாரையும் தனியேற்றி, இந்த பஞ்சையும் நெருப்பையும் பஸ்ஸில் ஏற்றிக்கு போனால் எப்படி பத்தும்?
எவ்வளவு அனாச்சாரம் நடக்குது தெரியாதா? எவ்வளவு பெரிய ஆபாசங்கள் நடந்துகிட்டு இருக்குது இந்த ஸ்கூல்கள்ல, இந்த பாடசாலைகள்ல நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் வழி வகுத்துக்கிட்டு போறோம். மார்க்க அறிவு இருந்திருந்தா அது நடக்குமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு இறையச்சம் இருந்திருந்தால் இப்படியான ஒரு தப்பு நடக்குமா? சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு செயல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று சொன்னாங்க. லா யஹ்ருவன்ன ரஜுலு மின் இம்ரா, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம். இய்யாக்கும் வத்துஹூல அலன் நிசா, பெண்களிடம் நீங்கள் தனிமையில் இருப்பதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க.